இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாக பிளவுபட்ட போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? கட்சி உடைஞ்சது என்பது வேதனைக்குரிய விஷயம். கட்சியினுடைய தேசிய கவுன்சிலிருந்து 32 தலைவர்கள் வெளில வராங்க. தமிழ்நாட்டில் குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் மட்டும், திருச்சி மாவட்டங்கிறது அன்றைக்கி ஒன்றுபட்ட மாவட்டம். திருச்சி மாவட்டத்தில் என்ன ஒரு ஒன்றுபட்ட கட்சியில் புரிதல் வந்ததுன்னு கேட்டால், அந்த தேசிய கவுன்சிலிருந்து வெளிநடப்பு செஞ்சவங்க என்ன கருத்தோடு வெளிநடப்பு செஞ்சாங்க என்பதையும், தேசிய கவுன்சிலுடைய தீர்மானம் என்ன என்பதையும் ரெண்டையுமே அணிகள் மத்தியில் ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு வந்து. தேசிய கவுன்சில் தீர்மானத்தை தொடர் கல்யாணசுந்தரம் ரிப்போர்ட் பண்ணார். அப்போ உமாநாத் எம்பி, அவர் தங்கியிருந்த வீடு ஏகே கோபாலன் வீடு. அதனால் அந்த 32 பேர் வெளியில் வந்தவங்களை பற்றி அவங்க என்ன சொன்னாங்கன்றது இவர் ரிப்போர்ட் பண்ணார். இந்த ரெண்டு ரிப்போர்ட்லையும் என்னை ஈர்த்தது அந்த ரிப்போர்ட். அதில் சர்வதேசம் இருந்தது, தேசியம் இருந்தது, காங்கிரஸ் என்கிற கட்சியின் மேல் அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று இருந்தது. இதெல்லாம் சேர்ந்து தான் மார்க்சிஸ்ட் பார்ட்டிக்கு வரணும் என்று முடிவை நீங்கள் எடுத்தீங்க? முடிவு எடுத்தேன்.